ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மைதா வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இது வந்து பண்ணுறது கஷ்டமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்வீட்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் மைதா மாவுனா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். மைதா ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு மைதா எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டு நல்லா கிளறி பிசைஞ்சிட்டு ஒரு பொடி கொழக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கணும். பத்திரன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்து நம்ம பிசைஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பத்தலை, அதனால் இன்னும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் போட்டுக்கலாம். நல்லா கிளறியாச்சு, பிடிச்சோம்னா அது உதிராமல் இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் காஞ்சிராமல் இருக்கிறது கொஞ்சம் போல் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவி அப்படியே வச்சுருவோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு வந்து அதே கப்பில் 1/2 கப் அளவு நம்ம சுகர் எடுத்துக்கணும். அதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து இன்னொரு ஸ்வீட்டுக்காக சேர்த்து 1 கப் அளவு சுகர் போட்டு அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். நம்ம எவ்வளோ மாவு எடுத்துருக்குறோமோ அதில் 1/2 சுகர், அதில் 1 கப் தண்ணி. இது வந்து பதம்லாம் இல்லை, நம்ம வந்து பிசுபிசுன்னு வந்தால் போதும். சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தொட்டு பார்த்தோம்னா நுரக்கட்டி வரும். அப்போ தொட்டு பார்த்தோம்னா பிசுபிசுன்னு இருக்கும், அந்த பதமே போதும். ஒரு 2 ஏலக்காயை நம்ம தூள் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. அவ்வளோதான், நமக்கு இப்போது பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மாவை என்ன ஷேப்பில் நம்ம பண்ண போகிறோமோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு உருட்டிக்கலாம். இப்போ இது வந்து குட்டி குட்டி பாலாக நான் உருட்ட போகிறேன். இந்த சைஸில் நம்ம எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாம். திரும்பவும் நான் அளவு சொல்லிக்கிறேன், 1 கப் மாவு, அதுக்கு வந்து 1/2 கப் ஜீனி, 1 கப் தண்ணி, இவ்வளோதான் இதுக்கு அளவு. எல்லா மாவையும் நம்ம உருட்டியாச்சு. இப்போ நான் வந்து இதை ஒரு ஃபோர்க் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, இது கொஞ்சம் டிசைனாக இருக்கும் பார்க்க, குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஃபோக்கை பரட்டி வச்சு அது மேலே வச்சு தடவிட்டு அப்படியே இந்த மாதிரி நம்ம சுருட்டி அதை வந்து நல்லா நம்ம அழுத்தி விட்டுற வேண்டியது, அவ்வளோதான். இது ஒரு டிசைன், நமக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ண தெரியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதை அப்படியே சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணி போடலாம். ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமேனு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அல்ல, இது மாதிரி வேறு ஏதாவது டிசைன் போட்டு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது குச்சி இல்லை டப்பா மூடி எது இருக்கோ அதில் நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கோடு கூட வந்திருக்கிறது, ஒரு டிசைனாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, இப்போ நம்ம இதை போடுவோம். ஃபஸ்ட்டு நான் ஒன்றை போட்டு பொறிச்சு பார்த்துருக்கிறேன், இனி எல்லாத்தையும் ஒரு 4-5 போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம்.
அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இதையே மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் எடுத்து அப்படியே நம்ம இந்த சுகர் சிரப்பில் போட்டுடணும். அந்த சுகர் சிரப்பில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறிச்சுன்னா நல்லா நமக்கு ஸ்வீட்டாக இருக்கும். நல்ல அழகான சூப்பரான நமக்கு மைதா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம நிறையா பண்ணோம்னா எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மைதா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறது கஷ்டமே இல்லை. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.